திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் தை அமாவாசை பத்திர தீப திருவிழா தொடக்கம். சுவாமி சன்னதி மணிமண்டபத்தில் தங்க விளக்கில் தீபம் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென் மாவட்டங்களில் பிரதான சிறப்பு மிக்க நெல்லையப்பர் கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோவிலாகும். முன்னொரு காலத்தில் வேத சர்மா இறைவனுக்கு திருவமுது படைக்க காய போட்டிருந்த நெல் மழையினால் நனையாதபடி வேலையிட்டு காத்த இறைவன் திருநெல்வேலிநாதர் என சிறப்பு பெயர் பெற்று ஊருக்கு திருநெல்வேலி பெயர் வர காரணமானவர். சிறப்புகள் வாய்ந்த அருள்மிகு காந்திமதி உடனுறை நெல்லையப்பர் திருக்கோவிலில் தை அமாவாசை திருவிழா 3 தினங்கள் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான பத்திர தீப திருவிழா தொடங்கியது காலையில் சுவாமி சன்னதி மகா மண்டபத்தில் யாகம் வளர்த்து ருத்ர ஜபம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் மூலலிங்கம் என அனைத்து மூலஸ்தானத்திற்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. 2 நாளன்று மாலையில் தங்க விளக்கு ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. முதலில் தங்க விளக்கை கணபதி முன் பூஜித்து அதை மூலஸ்தானத்திற்கு எடுத்துச் சென்றனர். அங்கு சுவாமி நெல்லையப்பரிடம் அனுமதி பெற்று ஏற்றி தங்க விளக்கினை சுவாமி கோவில் மணிமண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட மேடையில் தங்க விளக்கும் உப விளக்குகளும் வைக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது. தங்க விளக்கின் மகா தீபத்திலிருந்து தை அமாவாசை என்று சுவாமி கோவில் தங்க கொடிமரம் முன்பு அமைக்கப்படும் நந்தி தீபம் ஏற்றப்படும். அதனைத் தொடர்ந்து கோவில் முழுவதும் 10,000 தீபம் ஏற்றப்பட்டு வழிபாடு நடத்தப்படும். அன்றைய தினம் இரவு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ரிஷப வாகனத்திலும் சுவாமி சண்முகர் தங்க சப்பரத்திலும் 63 நாயன்மார்கள் மரக்கிடயத்திலும் வீதி விழாவும் நடைபெறுகிறது. ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது. ஆயுதம்